ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவிற்கு தண்டனையோ அல்லது வெகுமதியோ கிடைக்கும். அதற்காகத்தான் சொர்க்கம் நரகம் என்று படைக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் நரகம் பற்றி எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள், தீமை செய்தவர்களுக்கு அதற்குடைய பாவங்களுக்கு ஏற்றபடி 28 வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமைகள் பற்றியும் இந்த நூல்களில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவருக்கு கிடைக்கும் தண்டனை பற்றி கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சில தண்டனைகள் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினம் தினம் புத்தம்புது அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்களை போகலாம். கும்பி பாகம். மிகவும் ருசியான சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அப்பாவி உயிரினங்களை கொள்வது பெரும் பாவத்தின் கீழ் வருகிறது. இது செய்யும் நபர்களுக்கு கருட புராணத்தில் கடுமையான சித்திரவதைகள் கிடைக்கும். உணவில் விஷம் வைப்பவர் தன் சுய லாபத்திற்காக ஆசைக்காக பிற விலங்குகளை கொன்று அல்லது வேட்டையாடுபவர்கள் கும்பி பாகம் நரகத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இவர்கள் அங்கு சூடான எண்ணெயில் மாம்சத்தை வறுப்பதைப் போல எண்ணெயில் வறுத்தெடுக்கப்படுவார்கள். வைதரணி. அதிகார பலத்தாலும் நயவஞ்சகத்தாலும் நல்வழியில் செல்லாமல் தர்மத்திற்கு புறம்பாக நடந்தவர்கள் அடையும் நரகம் வைதரணியாகும். வைதரணி நதி என்பது மிக மோசமான ஒரு நதி. இங்கு இரத்தமும் சீலும் மலமும் சிறுநீரும் கலந்திருக்கும். இந்த நதியில் வித்தியாசமான முகங்களோடு கூடிய பிராணிகளும் ஜந்துக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த நதி யமலோகம் செல்லும் பாதையில் தான் இருக்கும். ஆன்மீக கருத்துக்களில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்களை உணராமல் ஆதாரம் இல்லாமல் அதனை தவறாக தெரித்து கூறுபவர்களுக்கும் திருமணத்துக்கு தயாராகும் மனப்பெண் மீது அனாவசியமாக பழிகளை சுமர்த்தி அவளது வாழ்க்கையை கெடுக்கும் பாவிகளுக்கும் வேண்டியவர்களுக்கு மட்டுமே உதவி செய்து வேண்டாதவர்களுக்கு தீங்கி செய்யக்கூடிய நபர்களுக்கும் தேவை இல்லாமல் அப்பாவிகளின் மீது கோபத்தோடு இருந்து எப்போதும் அவர்களை கரித்து கொட்டும் நபர்களுக்கும் வைதரணியில் கடும் தண்டனை காத்திருக்கிறது. நல்ல வழியில் செல்லாமல் யாரெல்லாம் தர்மத்திற்கு புறம்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக இறந்த பிறகு யமலோகம் செல்லும் வழியில் இந்த வைதரணி நதியில் ஒரு மோசமான அனுபவத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். கிருமி போஜனம். தான் மட்டும் உண்டு பிறரை தொலைக்கும் கிருமிகளைப் போல வாழ்ந்து பக்தியில்லாத பாவிகள் அடையும் நரகம்தான் கிருமி போஜனம். இது மாதிரி பாவம் செய்யும் நபர்கள் மீது கிருமிகள் ஏவப்படும். கெட்டெண்ணத்தில் மக்கள் மீது கொடிய நோயை பார்ப்பவருக்கும் இதே போன்ற தண்டனைகள் கிடைக்கும். பிறரை தொலைத்து செல்லும் இயல்புடையது கிருமிகள். இதன் மூலம் பாவிகள் கடித்து துளையிட்டு இந்த நரகத்தில் துன்புறுத்தப்படுவார்கள். கிருமி போஜனத்தின் போது கிருமிகள் நிறைந்த குளத்தில் பாவிகள் மூழ்கடிக்கப்படுவார்கள். போஜனம் என்றால் உணவு என்று அர்த்தம். கிருமிகளுக்கு போஜனமாகி விடுவதே கிருமி போஜனம். தாமிசிர நரகம். மற்றவர் மனைவி விரும்புவது, பிறரது குழந்தையை அபகரிப்பது, பிறரது பொருளை ஏமாற்றி அபகரிப்பது, பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒருவருக்கு தருவது, அப்பாவி தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுவது, நம்பியவர்களை ஏமாற்றுவது, செய் நன்றி மறப்பது, பிறர் மனைவியோடு உறவு கொள்வது ஆகிய எல்லோருக்குமே கட்டாயம் தாமிரச நரகத்தில் இடம் கிடைக்கும். இந்த நரகத்தில் யமகங்கரர்கள் முட்களால் ஆன கட்டைகளாலும் கதைகளாலும் அடித்து பாவிகளை துன்புறுத்துவார்கள். ரௌரவ நரகம். பிறருடைய குடும்பத்தை, அதாவது நன்றாக வாழும் குடும்பத்தை கெடுப்பவருக்கும், மனமான தம்பதிகளை பிரிப்பவருக்கும், மற்றொரு குடும்பங்களை அளிப்பவருக்கும், பிறரது பொருளை திருடுபவருக்கும் இங்கு கொடூரமான தண்டனைகள் கிடைக்கும். இங்கு பாவிகளை யமகிங்கரர்கள் சுலாயத்தால் குத்தி குத்தி துன்புறுத்துவார்கள். சான்மொழி நரகம். நன்மை தீமை பாவம் ஆகியவற்றை பாராமல், உறவு முறை கூட பாராமல், எல்லோரிடமும் எப்படி வேண்டுமானாலும் கூடி மகிழ்வது, வாழ்க்கையில் பொய்யை மட்டுமே பேசி காலத்தை கழிப்பது, மருமகள் மகள் சகோதரி போன்றோரோடு உடல் உறவு வைக்கும் நபர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த நரகத்தில் எரியும் முட்களை முறை தவறி நடக்கும் ஆண்களும் பெண்களும் தழுவ வேண்டும். லாலாபட்சம். மனைவி துன்புறுத்தி இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ளும் நபர்கள் இந்த கொடூரமான நரகத்தில் துன்பத்தை அனுபவிப்பார்கள். இங்கு ஆன்மாக்கள் தீக்கோளால் சுட்டு தண்டிக்கப்படும்.
பிறர் உரிமைகளையும் உடைமைகளையும் தன்னிடமிருக்கும் வலிமையால் அபகரித்து கொள்ளும் பாவிகள் அடையும் நரகம் அக்னி குண்டம். இங்கு பாவிகள் ஒரு நீண்ட தடையில் மிருகத்தைப் போல் கைகால்களால் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னி குண்டத்தில் வாட்டி வதைக்கப்படுவார்கள். இதுபோன்ற 84 லட்சம் நரகங்கள் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் தீய செயல்களால் இறந்த பிறகும் எத்தனை சித்திரவதைகளை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை பற்றி நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நல்ல செயல்களை செய்தால் கட்டாயம் கெட்ட செயல்களையும் நம்மால் குறைக்க முடியும்.